ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி வியூஸ் ஆஃப் ஹரிகரன் சேனல். இந்த சேனலுக்கு முத வரவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் உள்ள நாய்க்குட்டி ரொம்ப குறும்பு பண்ணுது, அதை தான் பார்க்க போகிறோம். ஒன்றுக்கு தான் ஒன்று தான் அந்த சேனல் எடுத்துருக்கேன் பாரு. இங்கே பாரு, ஏய் என்ன போட்டு சாப்பிட்டுருக்க? இங்கே பாருங்க நண்பர்களே, அது தென்னங்கொட்டை இப்போ சாப்பிடுது பாருங்க. சாப்பிடுதா இல்லை விளையாடுதான்னு தெரியல. ஐயோ, ஏ தின்றத உனக்கு இப்போ தானே சோறு போட்டேன், அதுக்குள்ள என்ன அதை போட்டு சாப்பிட்டுருக்க? ஏ தேங்காய் விழுந்துருச்சு, வா 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 வா, இப்போ தேங்காய் எடுத்துக்கலாம், வா 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 வா, தேங்காய் வா, தேங்காய் எடுத்துட்டுருந்தான், மேலேருந்து தேங்காய் விழுந்துருச்சு, வா நேரம் எடுத்தா தான். இவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியூரில் நாய்க்கு பிஸ்கட் போட்டாலே அவ்வளோ கோவம் வரும். நான் அதனால் இவனுக்கு தெரியாமையே நான் வந்து போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட்டை. வா பிளக்கி, எங்கள் வீட்டில் எப்போனாலும் தேங்காய் விழுவோம் மேலேருந்து, அங்கேருந்து விழுவோம், எங்கே விழுந்ததுன்னு தெரில. ஏன்னா இப்போ எடுத்து வச்சாதான் என்னது, எங்கே விழுந்ததுன்னே தெரியல, போகவும் பயமாக இருக்குது. எங்கேயே விழுந்தது அது மட்டும் நல்லா தெரியுது. போக ரிஸ்க் எடுத்து போய் பார்க்குறேன். எனக்கு அதுக்கு மேலேயும் போகணும்னு ஒரு யோசனை இருக்கு, வேண்டாம், எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு. மேலேயே போய் அந்த மண்டையும் கூட போய் விளாடுவோம். என்ன வெளியே போகணுமா? நீ வெளியே விட்டால் சும்மா இருக்க மாட்டியே. யாரை பார்க்குற? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்களா? ஏய் மேலே வா லக்கி, மண்டையா மேலே வா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்ன பண்ணுறான்னு. ஓ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, கழுத்து வெளியே போயிடாம வா உள்ள. லக்கி வா வா மேலே போகலாம் வா, ஹேய் வா போகிறான் பாருங்க கருப்பட்டித்தலை. வந்தவொடனே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இவன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குறும் பண்ணுவான். நைட்டு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரே விளையாட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுதுங்க. சாப்பிட்றதுக்குன்னு வந்துருச்சு. இங்கே வா, இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை பிளாக்கி. நைட் நேரம் ஒரே குறும்பு பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் இவன், காலையில் நல்லா தூங்குவான், நைட் இப்படி தான் குறும்பு பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே என்ன பாருவா, இந்தா உனக்கு பிடிச்ச அல்வா இருக்கு பாரு, இதுதான் கோயில்பட்டி அல்வா. போடா கொஞ்சம் சாப்பிட்டோம், கையை தொலைச்சு போடு. வா அல்வா பார்த்துட்டோன்னே ஓடி வந்துடும், வா 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 வா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்வா பார்த்துனே வாயை பொழுந்துட்டு வரான். இந்தா வேணுமா அது, இப்போ பாருங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன் உனச்சு. இந்தா இது அதுக்கு போட்டுட்டேன்னு கோவம் வருது பாருங்கள். ரவுனி பார்த்தீங்களா எப்படி கோவம் வருது நீ உனக்கு. பிளாக்கி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு அல்வா வேணும் நான் சொல்கிறது செய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு. செந்தா கொடுத்துட்டேன். ஆனால் பொதுவாக நாய்களுக்கு வந்து இனிப்பு ரொம்ப கொடுக்கூடாது சொல்லுவாங்க. இவன் வந்து என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பங்கு வாங்கிடுவான், பங்கு வாங்காமல் விடவே மாட்டான். பாருங்கள் மறுபடியும் போயிட்டு அல்வா காண்டி. ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹீட்டர் பேக் கொண்டு போனா கூட திரும்பி வரான். பாருங்க என்ன குறும் பண்றான்னு. இதுதான் எங்க வீட்டில் உள்ள அக்வாரியம். ஓ சிக்கன் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்றியா? அங்க என்ன லுக்கு, இங்கே பாரு. பேப்பர் தூக்கிட்டு போதோ, பீஃப் பீஃப் என்ன
அப்பா வந்துட்டான் வந்துட்டான். குட்டத்தலையா குட்டத்தலையா, எங்கே பாரு இவன் இப்படியே குறும் பண்ணுறான். இவனுக்கு ரூம்ல போகவும் சரி வெளியே வரவும் சரி இதுதான் இவனோட வேலை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவன் பின்னாடி போகிறதே வேலையாக போச்சு எனக்கு. கிச்சனில் நிற்க வேண்டியது, அங்கே நிற்க வேண்டியது, எல்லாமே சாப்பாடு தான். உனக்கு ஒன்றும் இல்லை பிளக்கி, நீ தான் சாப்பிட்டல. ஆ அப்பா சாப்பிடல, நீ தான் சாப்பிட்டல. அப்புறம் என்ன, இங்கே பாரு ஒரே ஃபோக்கஸ் தான் சாப்பாடில். இங்கிட்டு மறைச்சா எப்படி பார்க்கறது, எப்படி பார்க்கறது. இங்கே வா, ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் நீ. சரி, நீ இன்னைக்குள்ள அந்த சாப்பாடை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சரி, நீ சாப்பாடை பார்த்துட்டே இருப்ப, உன்னை வெளியே அனுப்பணும். வா பாருங்க, என் கையில் வந்து ஈரல் இருக்குது, ஆட்டீரல். அதை சாப்பிட்றதுக்காண்டி இப்போ நம்ம தலைவர் வந்துட்டு இருக்காரு. அம்மா கதவை மூடுங்கம்மா. இங்கே வா. சாப்பிட்டுட்டான் ஈரல். இப்படித்தான் இவனை ஏமாற்றி வெளியே அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்களை சாப்பாடே விட மாட்டான். இவனுக்கு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் தான் நாங்களே சாப்பிடுவோம். ஓகே, உன்னோட டின்னர் ஃபினிஷ்டு பிளாக்கி. எங்கே போகிறான் பாருங்க, இப்படியே விளாடுவான். ம், எல்லோருக்கும் ஒரு ஹாய் சொல்லு பிளாக்கி. ஹாய்.